இஸ்ரேல் விமானத்தை தயாரிக்கும் ஈரான் யாரும் இஸ்ரேல் இஸ்ரேல் இராணுவம் பயன்படுத்தும் SU-35 மற்றும் F-14 ரக விமானங்களை தயாரிக்கும் நடவடிக்கையில் ஈரான் விமான தயாரிப்பு ஆராய்ச்சியாளர்கள் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். ஈரான் உலக விமானங்கள் தயாரிக்க அடித்தளம் இட்டுக் கொடுத்தவர் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஒபாமாவாகும். இவரது ஆட்சியிலேயே ஈரான் மேலாக பறந்து உளவு பார்த்தலில் ஈடுபட்டு கொண்டிருந்த அமெரிக்காவின் திசை மாற்றி பறக்கும் விமானத்தை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கி ஈரான் உயிரோடு சிறைப்பிடித்தது. அதன் பின்னரே அதில் உள்ள தொழில்நுட்பங்களை பித்து மேய்ந்து அதனை விட இரு மடங்கு சக்தி வாய்ந்த 20க்கு மேற்பட்ட வகையிலான விமானங்களை தயாரித்து சாதனை படைத்தது ஈரான். அவ்விதமே இப்பொழுது இஸ்ரேல் வைத்து மிரட்டும் மேலே குறிப்பிடப்பட்ட விமானங்களை தயாரிக்கும் அடித்தளத்தை ஈரான் போட்டுள்ளது. விரைவில் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கும் என்பதையும் செயல்பட போவதை ஈரான் பாதுகாப்பு அமைச்சு கருத்துக்கள் சொல்லாமல் சொல்லி கடந்து செல்கிறது. உக்ரைன் போர்முனையில் 40 நாடுகளின் ஆயுதங்களின் முன்னால் ஈரான் தற்கொலை விமானங்கள் அத்தனை நாட்டையும் அலற வைத்து வருகிறது. இதனாலேயே உக்ரைன் ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்சி விடுத்து வருகிறார். உக்ரைன் கீவ் மீது கடந்த தினம் நடத்தப்பட்ட ஈரானின் 50க்கு மேற்பட்ட தாக்குதலை அடுத்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவரது இந்த நிலைப்பாடானது சும்மா இருந்த ஈரானை மீளவும் ஜெலன்சி சீண்டி ரஷ்யாவுக்கு மேலும் பல ஆயுதங்களை அள்ளி வழங்க உஷார் படுத்துகிறார் என்பதாகவே பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்திய சிரிய இராணுவம். சிரிய நாட்டின் தலைநகரான டமாஸ்கஸ் அருகில் இஸ்ரேலிய இராணுவம் கடும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இந்த ஏவுகணைகளை இடைமறித்து தாம் சுட்டு வீழ்த்தியதாக சிரிய அரச இராணுவம் அறிவித்துள்ளது. இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றுகளின் திசையிலிருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஏவுகணைகளில் சிலவற்றை சுட்டு வீழ்த்திய போதும் சிலது இலக்கு தவறாது இலக்குகளை தாக்கியதால் சில பொருட்சேதங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளது என சிரிய இராணுவம் தெரிவித்துள்ளது. சிரியாவில் உள்ள கமாஸ் இராணுவ நிலைகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் படைகள் கடும் தாக்குதலை நடத்திய வண்ணம் உள்ளன. கடந்த சில மாதங்களில் இஸ்ரேல் ஈரானின் ஆயுத கூடங்களை அழித்தொழித்தது குறிப்பிடத்தக்கது. விழுந்து நொறுங்கிய இந்தோனேசிய இராணுவ ஹெலிகாப்டர். இந்தோனேசிய இராணுவ உலங்குமானது விழுந்து நொறுங்கியது. எனினும் ஊழியர்கள் தப்பித்துக் கொண்டனர். மேற்கு ஜாவாவின் பாண்டுகன் என்ற இடத்தில் ஞாயிற்றுக்கிழமை உலங்குமானது விழுந்து நொறுங்கியது. அவ்வளவு அதில் பயணித்த 5 பணியாளர்களும் உயிர் தப்பினர். பெல் 412 ஹெலிகாப்டர் பயிற்சி பணியில் ஈடுபட்டிருந்த போது விபத்தில் சிக்கியது. விபத்தில் ஹெலிகாப்டர் முழுமையான சேதமானது. ஆனால் அனைத்து பயணிகளும் விமானியும் இடிபாடுகளிலிருந்து தப்பித்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். குறித்த விபத்து தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் புத்தர் சிலை அடித்து நொறுக்கு, மக்கள் மத்தியில் பதட்டம். இலங்கை இமதுவா அகலுஃபா கல்குவாரிக்கு அருகில் கட்டப்பட்ட புத்தர் சிலை ஒன்று மர்ம நபர்களால் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. குறித்த சிலை சேதமான நிலையில் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் சம்பவத்தை பார்வையிட்டு சுற்றி வளைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சிலை உடைப்பு நடவடிக்கையினால் இனங்களுக்கிடையில் தற்பொழுது பதட்டம் ஏற்பட்டுள்ளதால் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் போலீசாரை உருட்டியடித்த நபர். அமெரிக்கா கலிபோர்னியாவில் காவல்துறை ஊழியர் ஒருவரை பொதுமகன் ஒருவர் வீதியில் உருட்டி உருட்டி அடிக்கும் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த காவல்துறை சிப்பாய் பொதுமகனுக்கு விலங்கு மாட்ட முயல்கிறார். அப்பொழுது இவரது கையை மடக்கி பிடிக்க முனைந்த பொழுது காவல்துறை சிப்பாயை உருட்டி உருட்டி அடிக்கிறார். இதனை கண்ணுற்ற பொதுமகன் ஒருவர் ஓடிச் சென்று காவல்துறை சிப்பாயை காப்பாற்றுகின்றார். அவரைத் தொடர்ந்து மேலும் இருவர் உதவியதால் காவல்துறை சிப்பாய் இருடன் தப்பித்துக் கொண்டார். இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகிய வண்ணம் உள்ளது.